புதன்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட போகிறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போகிறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால் அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்கள் வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்கள் பலன்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021 இதில் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்கள் பிறந்த தேதியாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டியன் எப்படி பார்க்கணும்னா, 1/3/2021 அப்படியே வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் முன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட் மந்த் இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்களில் அந்த தேதிக்கான வரிசைகளில் போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால் இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். புதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தின் துவக்கமே எந்த ஆதிக்கத்தில் துவங்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய இந்த தேதிக்கு 5/14/23 கிரக ஆதிக்கம் என்னவாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 ராகுவின் ஆதிக்கத்தில் வரும். இந்த ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு 5 கெடுதல் செய்யாத ஒரு எண்ணாக எண்கணித ரீதியாக நான் சொல்கிறேன், அது வந்து அமையுது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதே சமயத்தில் 100% ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. ஒரு நியூட்ரலான ஒரு சுமாரான மாதமாக இது இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் விடைவிடாமல் செய்துட்டு வாங்க. சுணக்கம் காமிக்காமல் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது வரக்கூடிய மாதம்ங்கிறது உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஆனால் அதற்கான முன் தேவைகளை, திட்டமிடுதல்களை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளணும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் உங்களுடைய ஜாப் சேஞ்சுக்காக முயற்சி பண்ணலாம். வியாபாரிகள் அல்லது தொழிலில் இருக்கிறவங்க வேற ஒரு புதுசான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக வேற ஒரு பிரான்ச்சு துவங்குவதற்கான பிளானிங்கில் கூட இருக்கலாம். ஸோ இதற்கான ஷெடியூல்னு சொல்லுவோம், எப்போ எந்த விஷயத்தை செய்கிறதுக்குங்கிறதுக்கான ஷெடியூல் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய திட்டமிடுதல்களுக்கான மாதமாக இதை வைத்து கொள்ளுங்கள். வரக்கூடிய மாதம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமைய போகுது. ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதி. ஆனால் அதற்கான திட்டமிடுதல்கள், செயல்பாடுகளை இந்த மாதம் நீங்கள் வந்து கடைபிடிங்க, மேற்கொள்ளுங்க, அது வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு மாதமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சராசரியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கும், அதுவே பெரிய விஷயம் இல்லையா. பெரிய ஒரு தொந்தரவுகள் இருக்காமல்
முடிஞ்ச வரைக்கும் வந்து இருப்பதை அப்படியே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூட்ரலான மாதம். அவங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எஜுகேஷனை பொறுத்த அளவுக்கு. அடுத்தடுத்த மாதங்களில் அவங்க படிப்பில் மிளிர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது பிரகாசமாக இருக்கும். அரசியல் துறை பொது வாழ்வில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. முடிந்த வரை நீங்கள் வந்து அமைதியாக இருங்க. அடுத்த மாதத்தில் அதுக்கான தேவையெல்லாம் பூர்த்தியாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நிதானமாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இல்லாட்டினா ரொம்ப சிக்கல்கள் உருவாயிடும். அது மட்டும் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரத்திலும் எந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தகவலை சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுவாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதி உங்களுக்கு அனுகூலங்களை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அது அமைய போகுது முதல் வாரம். ஸோ அது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கான வெற்றிங்கிறது அடுத்த மாதத்தில் கிடைத்தாலும் உங்களுடைய முயற்சியையும் உங்களுக்கான அந்த திட்டமிடுதலையும் ஐந்தாம் தேதிகளில் தீவிரப்படுத்துங்க. அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லான டைரக்ஷனில் அதை அழைச்சிட்டு போகும். அந்த ஒரு உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக அந்த ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது அமையுது. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த ஒரு முயற்சிகளையுமே நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டாம். ஏன்னா அந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலமான தேதிகள்ங்கிறது எதுவுமே பெருசாக இல்லை. அதனால் அதை நீங்கள் வந்து அந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நிதானமாக இருந்தாலே போதுமானது. அதுவே பெரிய ஒரு விஷயம்தான், நல்ல விஷயம்தான். பெரிய டிசிஷன்ஸ் எடுக்காமல் இப்போ ஒரு வியாபாரிகள் இருப்பீங்க, நீங்கள் என்னுடைய பிரான்ச் வந்து இன்னொரு இடத்துல நான் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கேன் சார், இன்னொரு இடத்துல நான் இன்னாகரல் பண்ணணும்னு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு அமைதியாக இருங்க. அடுத்து வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நல்ல நாளில் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி உங்களுக்கான ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பது, வியாபாரம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை எடுப்பது, அல்லது ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவதன் விதமாக போய் ஒரு இடத்த போய் பார்ப்பது, அல்லது உங்களுக்கான இன்கம் வெளியிலேருந்து வர வேண்டிய ஒரு தொகை ஏதாச்சும் வராமல் இருந்துச்சுன்னா அந்த நிலுவை தொகையை அந்த இடத்துல போய் ஃபாலோ பண்ணி வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, இது எல்லாமே இந்த 15ஆம் தேதியை செய்யுங்க. இதில் வந்து நீங்கள் கடன் கொடுத்ததாக கூட நீங்கள் நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறதுனால புரியாமல் கூட இருக்கலாம். நிலுவை தொகைங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்டுக்கான காஸ்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு இடத்துல கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த கடனை வந்து வாங்க முடியாமல் வசூல் செய்ய முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இந்த தேதிகளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிப்ளை கிடைக்கும். அது வரக்கூடிய மாதத்தில் தான் உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும். பட் இந்த தேதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த முயற்சியை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். 14ஆம் தேதி மூன்றாவது வாரத்தில் வரக்கூடிய 14ஆம் தேதி இறை வழிபாட்டிற்கான நாளாக அதை வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான ப்ரேயர்ஸ் ஃபேமிலியோடு நான் வந்து ஒரு ஸ்தலத்திற்கு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், போக முடியல. அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் 14ஆம் தேதியான அந்த ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக உங்கள் குடும்பத்திற்கு அமையும். இறை வழிபாடுகளை இந்த தேதியில் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும். 4ஆவது வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்ப ப்ராப்பர்ட்டி விஷயமாக வெளியூருக்கு போய் உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், அல்லது வியாபார நிமித்தமாக தொழில் செய்பவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமாக அமையும். ப்ரேயர்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த 4ஆவது வாரத்துலேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அதே 24ஆம் தேதி பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்வது குலதெய்வ வழிபாட்டுக்காக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அன்றைய தினம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இறைவனிடம் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதலுக்கான பலன்கள்ங்கிறது நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேதியின் கூட்டு எண் வேறு எண்களாக வரலாம். இப்போ நம்ம வந்து 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த மார்ச் மாதத்துக்கான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. அந்த தேதியில் போய், அதாவது உங்கள் தேதியின் கூட்டு எண்ணில் என்ன எண் வருதோ அந்த எண்ணிற்கான மாத பலன்களையும் பார்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான முழுமையான பலன்கள்ங்கிறது கிடைக்கப்பெறுவீர்கள். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண்.
First of all, உங்களுடைய பெயர் என் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.